கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை, வேதத்தை வாசிப்பதினாலே உண்டாகிற ஆவிக்குரிய நன்மைகள். இன்றைக்கு எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, நான் ஏன் வேதம் வாசிக்க வேண்டும், வேதம் வாசிப்பதனால் என்ன நன்மை? இன்றைக்கு அநேகர் வேதம் வாசிப்பது ஏதோ கடமைக்காக, அளவிட்டால் தங்களுடைய சுய ஆசீர்வாதத்திற்காக இல்லை என்பானவர்களே. ஏன் வேதம் வாசிக்கிறோம் என்று, வேதம் வாசிப்பதனாலே உண்டாகிற நன்மைகள், வாய் வி ஹவ் டு ரீட் த பைபிள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேதம் எந்த விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, இதைத்தான் திருமறையிலே ஆங்காங்கே வாசிக்கிறோம். வசனம் என்பது ஒரு விதைக்கொப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8 அதிகாரத்திலேயும் மத்தேயு 13 அதிகாரத்திலேயும் வசனம் விதைக்கொப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யாக்கோபின் புஸ்தகம் 1:21 இப்படி சொல்கிறது, வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற மாபெரும் மாற்றம். வசனம் யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை திரும்ப சொல்லுகிறேன். அந்த வார்த்தை நன்றாய் திரையிலே பாருங்கள். எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் வசனம் ஒழித்து விடும். அப்படியானால் வசனத்துக்குள்ள அந்த தன்மை என்னவென்றால், எல்லாவித அழுக்கு, நான் சொல்லுகிற எண்ணங்களிலே, சிந்தையிலே, பார்வையிலே, மனதிலே, அன்பானுளே, எவ்ரி மேன் பார்ன் அஸ் அ சின்னர், இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவனுமே சூழ்நிலையினால் பாவி அல்ல, அவன் பிறப்பாலே பாவி. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்படியானால் அதே சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னை கழுவும் நான் சுத்தமாவேன். அர்த்தம் என்ன, அழுக்காய் இருக்கிறேன், என்னை கழுவும் அப்பொழுது சுத்தமாவேன். அன்பானவளே, உலகத்தில் நம்மை வெளிப்புற சுத்தமானவருக்கு 1000 உபகரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, வசனம் என்ன செய்யுமா, உங்களுடைய எல்லா விதமான அழுக்கையும், அடுத்த வார்த்தை உங்களுடைய துர்க்குணங்களையும், கொடிய துர்க்குணங்கள். அன்பானவர்களை இன்றைக்கு, அதாவது நம்முடைய ஊருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கேரக்டர், அதாவது நம்மை ஆட்டி படைக்கிற கொடிய துர்க்குணங்கள் கட்டாயம் இருக்கும். அது பல வேதங்களிலே வம்ச வழியாக வரும், அளவிட்டால் இடையிலே வந்த சில, அதாவது இடையிலே வந்த சில மாற்றங்களாக இருக்கலாம். ஆனால் திருமறை வாசிக்க வாசிக்க உங்களுடைய எல்லா கொடிய துர்க்குணங்களையும் மாற்றுகிற வல்லமை இந்த திருமறைக்கு உண்டு, வசனத்துக்கு உண்டு. மூன்றாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம், இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அதாவது உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ள ஒன்று, ஒரு வல்லமை உள்ள ஒரு சக்தி இந்த வசனத்துக்கு உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை படிக்க 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 ஆத்மாவிலே ஒரு புதிய மெருகேற்றம், ஆத்மாவிலே ஒரு புதிய பொலிவு, ஆத்மாவிலே ஒரு புதிய தரிசனம், ஆத்மாவிலே ஒரு புதிய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம். வசனம் சொல்கிறது, உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ள. அப்படியானால் அன்பானவர்களே, இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு புண்ணியங்கள் அல்ல, தான தர்மங்கள் அல்ல, ஆத்மாவை ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. எனவேதான் சொல்கிறது அந்த வசனத்தை திரையிலே பாருங்கள், வல்லமை உள்ள வசனம். அப்படியானால் இந்த வல்லமை உள்ள வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்கள் எண்ணங்களை மாற்றும், உங்கள் சுபாவங்களை மாற்றும், உங்கள் ஆழ்தத்துவத்தை மாற்றும். அது மட்டுமல்ல, 22 இப்படி சொல்கிறது, அந்த வசனம் என்ன செய்கிறது தான், இட் இஸ் அ செல்ஃப் எக்ஸாமினேஷன். 22:23 கேளுங்கள், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்தவனானால் கண்ணாடியிலே தன் சுவாபமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். வசனத்தை படிக்க படிக்க ஒரு தற்பரிசோதனை, என்னை நான் அறிந்து கொள்வது. உலகத்திலே சொல்லுகிறார்கள், உன்னை அறிந்தால். அப்படியானால் உன்னை நீ அறிய வேண்டுமானால்
வசனம்தான் நீர் யார் என்பதை உனக்கு சொல்லுகிறது. எனவே தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கண்ணாடியில் காண்கிறது போல வேர்ட் ஆஃப் காட் வில் கிவ் த செல்ஃப் எக்ஸாமினேஷன். உன்னுடைய தற்பரிசோதனைக்கு அன்பால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை பாருங்கள். அந்த வேதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யார் என்பதையும், எங்கே இருக்கு என்பதையும், எந்த இடத்தில் இருக்கு என்பதையும், உங்களுடைய உயர்வையும் சொல்லும், உங்களுடைய தாழ்வையும் சொல்லும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், வேதம் என்பது ஒரு கண்ணாடி. சொத்தை பொள்ளாய் காட்டும், முத்துப்பொள்ளை முத்துப்பொள்ளாய் காட்டும். அதாவது இல்லாத ஒன்றை இருப்பது போல காண்பிக்கதல்ல. இன்றைக்கு பல நேரங்களில் வேதம் வாசிக்கும் போது நம்மை குற்றப்படுத்துகிற, நம்மை நமக்கு ஒருவேளை நெருடல் உண்டு பண்ணுகிற வசனத்தை வாசிக்கும் போது உடனே மூடி விடுகிறோம். ஆசீர்வாதமாக இருக்கும்போது படித்து கொண்டே போகிறோம். இன்றைக்கு யாரை கேட்டாலும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, சங்கீதத்தை வாசித்தேன், நீதிபதிகளை வாசித்தேன், யாருமே இசைக்கிளை வாசித்தேன், தானியலை வாசித்தேன், வெளிப்படுத்தலை வாசித்தேன் சொல்லுகிற மக்கள் மிக குறைவு. அப்படியானால் அவர்கள் வாசிப்பது சுய ஆசீர்வாதத்திற்காக. ஆனால் வேதம் வாசிப்பது சுய ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, இட் இஸ் ஃபார் எ செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஒரு மாபெரும் தேவ மனிதனாகிய FW ராபர்ட்சன் என்று சொல்கிறார், ட்ரூத் இஸ் கிவன் நாட் டு பி கான்டெம்ப்ளேட்டட் பட் டு பி டன். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், வசனத்தை கேட்பது அதாவது அதை சிந்தனைக்காக மட்டுமல்ல. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள், இன்று ஒரு சிந்தனைக்கு, இது சிந்தனைக்கு அல்ல, அந்த வசனம் வாழ்க்கையிலே செயல்பட. திரும்ப சொல்கிறேன், நாட் டு பி கான்டெம்ப்ளேட்டட், ஏதோ சிந்தித்து நல்ல வார்த்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இன்றைக்கு சிந்தனைக்கு ஏராளமான புஸ்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ விதமான தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள். சிந்தனைக்கு படிக்க நன்றாயிருக்கும், இது சிந்தனைக்கான ஒரு புஸ்தகம் அல்ல, வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காகத்தான் தேவன் இந்த வார்த்தையை உங்கள் கையில் தந்திருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், இது என்ன செய்யுமாம், இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் சுபாவங்களை மாற்றும், உங்கள் எண்ணங்களை மாற்றும், உங்கள் ஜீவியங்களை மாற்றும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களை தற்பரிசோதனைக்குள்ளே உங்களை நடத்தும். அன்பானுடைய அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஒரு நாள் நீங்கள் வேதத்தை வாசிக்க தவறினால் அன்றைய சுய மதிப்பீடு உங்களுக்கே தெரியாது. இன்றைக்கு மக்களுக்கு என்னவென்றால், அவரை விட நான் பரவாயில்லை, இவரை விட நான் பரவாயில்லை, தங்களுடைய சுய மதிப்பீட்டை ஜனங்கள் இன்றைக்கு அதை உணர்வதில்லை. அவருக்கு மதிப்பீடு, அவருக்கு மார்க்கு, இவருக்கு மார்க்கு இல்லை. அன்பானுடைய திருமறை உடைய சொந்த சுய மதிப்பீட்டை உங்களுக்கு காண்பிக்கிறது. இட் ஷோஸ் த வேல்யூ ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கு என்பதை சுய மதிப்பீட்டு காண்பிக்கிறது வேதம் புஸ்தகம். எனவேதான் அந்த வசனம் சொல்கிறது, அவன் தன்னைத்தானே பார்த்து. அன்பானவர்களே, அதன் அர்த்தம் என்னவென்றால், தன்னைத்தானே பார்க்கிற ஒரு அனுபவம் இந்த திருமறை. என்னை, நான் யார் என்பதையும், எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை தன்னை தானே பார்த்து. அந்த 23 வசனத்தில் அதை கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படியானால் அந்த கண்ணாடியிலே நான் பார்க்கும்போது என்னுடைய அன்பானுடைய என்னுடைய அழுக்கு தெரிகிறது, என்னுடைய விகாரங்கள் தெரிகிறது, எனக்கு இருக்கிற அந்த கரைகள் தெரிகிறது. அப்படியானால் இதை வாசிக்கும் போது உன்னுடைய கரைகள் தெரியும், உன்னுடைய குறைகள் தெரியும், உன் குற்றங்கள் தெரியும். இன்றைக்கு வேதத்தை கவனமாக வாசிக்கிற மக்கள் மிக குறைவு. ஏதோ ஆசீர்வாதத்திற்காக ஒரு சங்கீதம், ஆசீர்வாதத்திற்காக ஒரு நீதிமொழிகள், இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். இதனாலே என்னுடைய செய்தி திருமறை உடைய வாழ்க்கையிலே என்ன செய்யும் என்பதை ஒரு 9 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ரொம்ப வைக்க விரும்புகிறேன். பொறுமையாய் கேளுங்கள், நிதானமாய் கேளுங்கள், முடிந்தால் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். வேதம் ஒரு விதை, உடைய வாழ்க்கையிலே அது வளரச் செய்யும், வாழச் செய்யும், கனி கொடுக்கும், பூத்து குலுங்க செய்யும். எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே ஒரு பூத்து குலுங்கிற வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை. இதைத்தான் சங்கீதம் 1 வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி கொடுக்கிற இலையாது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது, இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் எப்படி இருப்பானா, ஹீல் பி ஃப்ளரிஷ், ஹீல் பி ஃப்ரெஷ், ஹீல் பி ஃப்ரூட்ஃபுல். அன்பானுடைய அப்படிப்பட்ட மனிதன் செழித்திருப்பான், வாழ்ந்திருப்பான், சுகமாக இருப்பான். இந்த நாளில் என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும். 1 புஸ்தகம் 23 வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய
அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் வாசித்த இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்த வார்த்தையை திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன், கேளுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுபிறப்பை, ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய சகாப்தத்தை தருகிறது. அன்பானுடைய வசனம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கும். திருமறையிலே ஆரம்பத்தில் வாசித்தோம், அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான அந்த வசனம். இந்த வசனத்துடைய தன்மை என்னவென்றால், இந்த வசனம் அன்பானுடைய ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறது. பாவத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, தீய பழக்கத்திலிருந்து வார்த்தை ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறது. எனவேதான் இந்த வசனம் இப்படி சொல்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான தேவ வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அது என்ன எண்ணத்தை செய்கிறது சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே அன்பானவர்களே, உங்கள் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை அல்லாவிட்டால் தேவனுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாழ்க்கை ஒரு கனி உள்ள வாழ்க்கையிலும் ஒரு பயனுள்ள வாழ்க்கைக்கும் உன்னை நடத்துகிறது. உடைய முதல் குறிப்பு, த வேர்ட் ஆஃப் காட் வில் பார்ன் இன் யுவர் லைஃப். தமிழை சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்கள். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே, ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது, வி ஆர் பார்ன் ஆஃப் த வேர்ட். திரும்ப சொல்லுகிறேன், வி ஆர் பார்ன் ஆஃப் த வேர்ட். வார்த்தையினாலே நாம் மறுபடியும் இந்த பூமியில பிறந்தோம். அன்பானுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உருவாக்கப்பட்டது, வார்த்தையினாலே நாம் பார்க்கிற எல்லாம் உருவாக்கப்பட்டது. அது அதை போலவே அன்பானுடைய தேவனுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் உருவாக்குகிறது. திருமறை வாசிக்கிறோம், நீ பார்வையடைவாயாக, அவன் பார்வையடைந்தான், எழுந்து நடந்தான், லாசருவே எழுந்து வெளியே வா, அவன் எழுந்து வெளியே வந்தான். வார்த்தையிலே வல்லமை. அவருடைய கருத்து என்னவென்றால், வார்த்தை உடைய வாழ்க்கையிலே உருவாக்கும். தமிழ் வேதத்திலே உங்களை ஜெனிப்பிக்கிறது. அப்படியானால் ஒரு புதிய வாழ்க்கைக்கு, ஒரு புதிய திருப்பத்திற்கு, ஒரு புதிய சகாப்தத்திற்கு வேதம் உங்களை நடத்துகிறது. திரும்ப சொல்கிறேன், அன்பானுடைய கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறப்பதினாலே யாரும் ரட்சிக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததினாலே யாரும் அன்பானுடைய மனம் திரும்புவதில்லை. ஆனால் மனம் திரும்ப வைப்பதும், திரும்ப படிக்கிறேன், உங்களை அந்த வசனம் ஜெனிப்பித்திருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், ஒரு சமுதாயமோ, ஒரு சந்ததியோ, ஒரு மார்க்கமோ, பழக்க வழக்கமோ, ஏன் திருச்சபையோ ஒரு மனிதனை ஜெனிப்பிக்க முடியாது. ஒரு மனிதனை ஜெனிப்பிப்பது கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவதாக சொல்ல விரும்புகிறேன், 1 பேதுரு 2:2, சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. இரண்டாவதாக, வசனத்தின் மூலமாக நாம் நாள்தோறும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வளர்கிறோம். வி க்ரோ பை த வேர்ட். ஆரம்பத்தில் சொன்னேன், வார்த்தைக்கு நீங்கள் திரையிலே பாருங்கள், வி ஆர் பார்ன் ஆஃப் த வேர்ட், வார்த்தையினால் பிறந்தோம். இப்பொழுது திரும்ப சொல்லுகிறேன், வி க்ரோ பை த வேர்ட், அந்த வார்த்தையினாலே நாள்தோறும் வளர்கிறோம். எப்படி வளர்கிறோமாம்? வசனம் சொல்லுகிறது, சகல துர்க்குணம், அடுத்து சகல கபடம், அடுத்து வஞ்சகம், அடுத்து பொறாமை, அடுத்து புறங்கூறுதல், இப்படிப்பட்ட இயற்கையான சுபாவங்களிலிருந்து வசனம் சொல்கிறது, நீங்கள் குழந்தைகளைப் போல அல்ல, கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அவனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, குழந்தையாயிருக்கிற நம்மை ஒரு முதிர்ச்சிக்குள்ளே கொண்டு வருவது கர்த்தருடைய வார்த்தை. இட் கிவ்ஸ் க்ரோத் எவ்ரி டே இன் யுவர் லைஃப். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிணாமம். திரும்ப படிக்கிற கேளுங்கள், குழந்தைகளைப் போல அல்ல. அப்படியானால் இந்த வசனம் அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், படிப்பறியாத பாமர, ஒரு பின்தங்கிய ஒரு சின்ன கிராமத்தில் வளர்ந்தாலும், வசனத்தை படிக்க படிக்க நீங்கள் எப்படி ஆகிறீர்களாம்? ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஞானமுள்ளவர்களாய், அறிவாளிகளால், திறமைசாலிகளாய், ஆண்டவருடைய அந்த யுத்த களத்தில் உங்களையும் ஒரு நல்ல கூர்மையான
கருவிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். நான் சொன்ன வார்த்தை குரோயிங் அப்படின்னா எல்லாவற்றிலும் வளர்ச்சி, ஆவிகளே வளர்ச்சி, எண்ணங்களிலே வளர்ச்சி, உன்னுடைய பார்வையிலே வளர்ச்சி, உன்னுடைய பண்புகளிலே வளர்ச்சி. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும், இட் க்ரோஸ், இட் மேக், இட் ஹெல்ப்ஸ் யூ டு இன் கேரக்டர். உங்களுடைய சுபாவங்களிலே வளர வார்த்தை உதவி செய்கிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், வார்த்தை வசனத்தினாலே மறுபடியும் பிறப்பிக்கப்படுகிறோம். இரண்டாவது, வசனம் நாள்தோறும் நம்மை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்மை உருவாக்குகிறது. இதைத்தான் ஆரம்பத்திலே படித்தோம். எப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து துர்க்குணமாகிய வாழ்க்கை, கபடமான வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கை, ஒரு தீய வாழ்க்கை, அதாவது வஞ்சகத்தின் வாழ்க்கை, பெருமையின் வாழ்க்கை, பொறாமையின் வாழ்க்கை, இதிலிருந்து எண்ணத்தை கொண்டு வருகிறதாம். அதாவது ஒரு வளர்ந்த ஞானமுள்ள திருமறை சொல்வது போல நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களுடைய ஒரு பூரண புருஷனாய் வசனம் மாற்றுகிறது. நம்பர் ஒன், இட் ஹெல்ப் யூ டு பாண்ட். நம்பர் டூ, இட் ஹெல்ப் யூ டு க்ரோ. மூன்றாவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், யோவான் சுவிசேஷம் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன் பிறப்பிக்கிறது, இரண்டாவது வளர்ச்சி அடை செய்கிறது, மூன்றாவதாக உங்களை சுத்திகரிக்கிறது. வசனத்தை பாருங்கள், யோவான் 15:3. இந்த வசனம் சொல்லுகிறால், நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அன்பானுடைய எதிர்காலத்தில் அல்ல, நிகழ்காலத்தில். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவது என்ன? வசனம் சொல்கிறது, நான் சொன்ன என்னுடைய உபதேசங்கள். அன்பானுடைய இந்த வார்த்தை நாள்தோறும் உங்களை சுத்தப்படுத்துகிறது. இன்னொரு விதத்தில் சொன்னால் உங்களை ஒரு பரிசுத்தவான்களாய் இந்த வசனம் மாற்றுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் கேட்க ஒரு கேள்வி, நேற்று வரை பாவியாக இருந்தார், இன்றைக்கு பரிசுத்தவானானார் எப்படி? அதாவது விஷயம் வேறு ஒன்றுமல்ல, உன்னுடைய கருத்து என்னவென்றால், இதை படிக்க படிக்க அன்பானவர்களே சுத்தம் பார்வையிலே, எண்ணங்களிலே, பேச்சிலே, பழக்க வழக்கங்களிலே, அணுகுமுறைகளிலே, எல்லாவற்றிலும் ஒரு சுத்தம். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், ஏ நியூ லைஃப், ஏ நியூ நேம் அண்ட் நியூ லவ். அதாவது அந்த அவனுடைய கருத்து என்னவென்றால், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய எண்ணங்கள், ஒரு புதிய ஆசைகள். அந்த வசனத்தை நான் திரும்ப படிக்கிறேன், இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். அவனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதுவரையும் பாவத்திலே நாட்டம், அசுத்தத்திலே நாட்டம், அதாவது தேவ உலக பிரகாரம காரியங்களிலே அதிக நாட்டம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கும் திருச்சபைக்கு வருகிற பலர் இன்னும் அதிகமான பாவத்தில், அதிகமான பழக்க வழக்கத்தில், இப்படிப்பட்ட சீரியலுக்கும், இப்படிப்பட்ட தொலைக்காட்சிகளுக்கும், இப்படிப்பட்ட தவறான உறவுகளுக்கும், தவறான ஆபாச காட்சிகளுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், எங்கே வசனம் குறைகிறதோ அங்கே பரிசுத்தம் குறையும், எங்கே வசனம் குறைகிறதோ அங்கே பாவம் அதிகரிக்கும். அந்த வார்த்தை சொல்கிறது, ஏன் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், அன்பானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையை கிளை நறுக்கி, களை பிடுங்கி நம்மை சுத்தம் பண்ணுகிறது. வசனத்தை வாசிக்க வாசிக்க என் வாழ்க்கை இருக்கிற எல்லா கிளைகளும், எல்லா விதமான காரியங்களும் அது நசுக்கப்படுகிறது. கிளை நறுக்குகிறார், களைகளை பிடுங்குகிறார். அன்பானவர்களே, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், மோர் லைஃப், மோர் ஃப்ரூட்ஸ், மோர் பெனிஃபிட்ஸ். அன்பானவர்களே, படிக்க படிக்க இந்த வசனம் என் வாழ்க்கையிலே அதிக கனிகளை, வசனம் இந்த வசனம் திரும்ப இப்படி சொல்லுகிறது, 15:4 வாசிக்க கேளுங்கள். 15:4, இந்த வசனம் ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. திரையிலே பாருங்கள், ஃப்ரூட்ஸ், மோர் ஃப்ரூட்ஸ் அண்ட் மச் ஃப்ரூட்ஸ். தமிழில் சொல்கிறேன், கனி கொடுப்பீர்கள், அதிக கனி கொடுப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எப்படி சாத்தியம்? கனி கொடுப்பீர்கள், அதிக கனி கொடுப்பீர்கள், மிகுந்த கனி கொடுப்பீர்கள். இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறது? யோவான் 15:3. அவர் சொன்னார்,
ஏன் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வசனத்தை வாசிக்க வாசிக்க வேதம் உன் வாழ்க்கையிலே, இட் இஸ் நாட் அ மேஜிக் புக், இட் மேக்ஸ் யூ டு த ஹோலி புக், உன் வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தவானாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு நான் அந்த காரியம் போறேன், இது நடக்கணும், அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஜபம், ஒரு சின்ன ஒரு வேத வாசிப்பு, அதை கேட்டது போல இன்னைக்கு இருக்கிற அந்த கேலண்டர் இல்லை என்பானுள்ள அது அவைகள் ஒருவேளை உங்களுக்கு அந்த நாளுக்கு தேவையை போதுமானதாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் சொன்னேன், வார்த்தை உங்களை உருவாக்கும், வார்த்தை வளரச் செய்யும், வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்தும். நான்காவதாக வார்த்தை என்ன செய்யும் அன்பானுடைய, இந்த அது மட்டுமல்ல இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், கிளென்சிங் என்பது வேறு, சாங்டிஃபிகேஷன் என்பது வேறு. இந்த வசனம் என்ன செய்கிறது, யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உங்கள் வாழ்க்கையிலே அங்கே சொன்னது, அங்கே சொன்னது கிளென்சிங், இங்கே சொன்னது சாங்டிஃபிகேஷன். அன்பானுள்ளே அந்த வசனத்தினுடைய சரியான கருத்து என்னவென்றால், உங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை இன்னும் மேலாய் மாற்றுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள், 17:17 அது என்ன செய்கிறது, 17 அந்த 18 வசனத்தில் உலகத்தினுடைய எதிர்ப்புகள், உலகத்தினுடைய அந்த போராட்டங்கள், உலகத்தினுடைய பாடுகள், உலகத்தில் உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்கள், இதிலிருந்து உங்களை அதை சந்திக்க எதிர்க்க நிற்க உங்களுக்கு பலன் தருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், முதலாவது குறிப்பு வசனம் உங்களை வளரச் செய்ய, உங்களை பிறப்பிக்க செய்கிறது, வசனம் உங்களை வளர்க்கிறது, வசனம் உங்களை சுத்தமாக்குகிறது, வசனம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது, ஐந்தாவது நான் சொல்ல நம்புகிறேன், வசனம் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது. அன்பானுள்ளே நான் வசிக்கிற உலகம் தீமை நிறைந்த உலகம், எங்கு பார்த்தாலும் தீமை, எப்பக்க நெருக்கப்படுகிறோம், அன்பானுடைய காணப்படுகிற காணக்கூடாத உள்ளான வெளியான மறைவான அன்புக்குரிய சத்துருக்கள் ஏராளம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை சுற்றி பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. சத்துருக்களும் எதிர்ப்பவர்களும் நம்மோடு போராடுகிறவர்களும் நாள்தோறும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எதிர்க்கிறவர்கள் முன்னிலையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது. வாசித்து பாருங்கள், எபேசியர் புஸ்தகம் 6:17 வசனம், எபேசியர் 6:17, ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் போது வசனமாகிய அந்த பட்டயம், வசனமாகிய தலைச்சீரா, வசனமாகிய அந்த கேடயம், அந்த வசன ஒவ்வொரு இடத்திலையும் வசனமாகிய, வசனமாகிய, வசனமாகிய. அப்படியானால் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது, தீங்கு நாளிலே பிசாசை எதிர்க்கவும் அடுத்து நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி. அன்பானவளே நிற்க, ரெண்டாவது எதிர்க்க, மூன்றாவது திராணி உள்ளலாய் மாற. அப்படியானால் எதிர்ப்பதற்கு பலன் தருவது கர்த்தருடைய சத்தியம், நிற்க பலன் தருவது கர்த்தருடைய சத்தியம், போராட பலன் தருவது கர்த்தருடைய சத்தியம். அந்த வசனம் சொல்லுது, இட் ப்ரொடெக்ட்ஸ் எவ்ரி டே ஃப்ரம் ஆல் தி ஈவல். அந்த வசனம் அன்பானுடைய வசனத்தினாலே நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், வி ஆர் ப்ரொடெக்டட் பை த வேர்ட், வார்த்தை உங்களையும் என்னையும் நாள்தோறும் பாதுகாக்கிறது. அன்பானுள்ளே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த டெவில், பிசாசை ஒரு நாளும் நீங்கள் குறைவாய் மதிப்பிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமே என்று வகை தேடுகிற இந்த காலகட்டத்தில் அன்பானுள்ளே, அப்படியானால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் விழுந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், என்றைக்கு வசனத்தோடு இருக்கிற தொடர்பு அவன் விட்டு போய்விடுகிறதோ அன்றைக்கே சத்ரு உட்புகிறான். எனவேதான் சங்கீதம் சொல்லுகிறது, சத்ருடைய உட்புகுதலும் குடியேறுதலும் அங்கே இல்லை. எங்கே இல்லை, வசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே சத்ரு குடி புக முடியாது. எனவே தான் அந்த எபேசியர் புஸ்தகம் 5:6:17 சொல்கிறது, வசனம் என்னும் பட்டயம், வசனம் என்னும் அந்த தலைச்சீரா, வசனம் என்னும் அந்த கேடகம். அன்பானவளே அந்த வசனம் எல்லா சூழ்நிலைகளையும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் எப்பக்கத்திலும் உங்களை தாங்கி பிடிப்பது கர்த்தருடைய வார்த்தை. அன்பானவளே ஒரு நாளை நாம் தொடங்கி ஒரு நாளை முடிப்பது இந்த உலகத்திலே சாத்தியமில்லாத ஒரு உலகம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே வார்த்தை உங்களையும் என்னையும் முழுமையாக சுற்றி அக்கினி முதலாக உங்களையும் என்னையும் வார்த்தை பாதுகாக்கிறது. The word of God
is protecting every day. We are protected by the word of God. Vaarthaiyale neengalum naanum ovvunaalum paadhugaakkapadugirom. Maraivaane sadibarangal, maraivaane thittangal, maraivaane kannigal, indha ellavatrukkum ungalaiyum ennaiyum vilakki paadhugaappadhu kathrudaiya vaarthai. Aduthu 7th vasanam solugiren. Apostolarudaiya pusthagam 20th adhigaaram 32nd vasanam. Apostolar 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வசனம் நாள்தோறும் நம்மை நாம் இருக்கிற நிலையிலிருந்து எடிஃபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அதாவது நமக்குள் இருக்கிற எல்லா அழுக்கையும், அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள், அதாவது நாம் பக்தி விருத்தி அடைய, இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள. திரும்ப சொல்லுகிறேன், பக்தி விருத்தி அடைய, இருக்கிற ஒன்றை கர்த்தர் விருத்தி அடை செய்வது கர்த்தருடைய வார்த்தை, வரங்கள், வல்லமை, கிருபை, தாளந்து, இவைகளை விருத்தி அடை செய்வது கர்த்தருடைய வார்த்தை. வசனம் சொல்லுகிறது நீங்கள் விருத்தி அடையவும், இரண்டாவது அன்பாமலே தேவனுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கவும். இந்த வசன அவர் சொல்லுகிறார், கிருபி உள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படியானால் அவர் கருத்து என்னவென்றால், வசனம் இருக்கிற ஒன்றிருந்து உங்களை வளரச் செய்கிறது, இருக்கிற ஒன்றிருந்து உங்களை உயர்த்துகிறது. திரையிலே பாருங்கள், அதாவது பக்தி விருத்தி அடைய, அது மட்டுமல்ல தேவனுடைய கிருபி உள்ள சுதந்திரத்திற்கு என்னை பாதுகாக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நாளிலே வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் எடிஃபைட், எவ்ரிடே எடிஃபைட், யுவர் கேரக்டர் எடிஃபைட், யுவர் திங்கிங் எடிஃபைட், யுவர் டேலண்ட்ஸஸ், ஒவ்வொரு நாளும் உங்கள் தாளந்துகளை மெருகேற்றுகிறது. தாளந்துகள் நல்லது, வரங்கள் நல்லது, ஆனால் அந்த தாளந்துகள் மெருகேற்றப்பட வேண்டுமானால் வசனத்தோடு இணைந்த அந்த தாளந்து, இட் வில் பி எடிஃபைட். என் வார்த்தை கேளுங்கள், அந்த வசனத்தோடு இணைந்த அந்த தாளந்துகள் வாழ்க்கையிலே உங்களை மெருகேற்ற செய்யும். ஏழாவதாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. The word of God is illuminating. வசனம் என்பது உடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்கிறது. அன்பானுள்ள நாம் சில நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் இருளின் பாதையிலே கடந்து போகிறோம். இருளை கடக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையிலே பலதமான இருள். யோபு சொல்லுகிறான், வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. இப்படிப்பட்ட அந்த இருளான நேரங்களிலே சங்கீத பக்தன் சொல்லுகிறான், என் தாசன் வெளிச்சமில்லாததினாலே இருளிலே நடக்கிறான், உலகத்தை படைத்தவரே இருளில் இருந்தார். அப்படிப்பட்ட இருளான நேரங்கள், அதாவது வாழ்க்கையிலே சொல்ல முடியாத பல நேரங்கள், இப்படிப்பட்ட நேரங்களிலே வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, காரிருளில் நேச தீபமாய் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இதைத்தான் யோபிலே வசிக்கிறோம், அவருடைய தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது. அந்த தீபம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இட் இலுமினேட்ஸ் இன் த டைம்ஸ் ஆஃப் டார்க்னஸ். வாழ்க்கையிலே இருளிலே இருக்கிறீர்களோ, இருளான வாழ்க்கையா, வேதம் வாசியுங்கள், உங்கள் இருள் மாறும், வெளிச்சம் உதிக்கும். ஒரு மாபெரும் அற்புதத்தை தேவன் உங்களுடைய வாழ்விலே காண செய்வார். எட்டாவதாக நான் சொல்ல நம்புகிற வார்த்தை 19:11. வசனம் என்ன செய்யும்? சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. திருமறை சொல்லுகிறது, வசனத்தை படிப்பதனாலே மிகுந்த பலன். இன் இங்கிலீஷ் மோர் ப்ராஃபிட். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வி ஆர் கன்வெர்டட் பை த வேர்ட். அதாவது வாழ்க்கையிலே ஒருவேளை ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். வசனத்தை பாருங்கள், உங்களுடைய வசனத்தை கை கொள்வதனாலே மிகுந்த பலன். அன்பானோடே இன்றைக்கு அந்த பலனுக்காக என்னென்னவோ செய்கிறோம். குறுக்கு வழியில் அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதாவது எப்படி ஆகிலும் ஐ வாண்ட் டு கெட் பெனிஃபிட்ஸ், ஐ வாண்ட் டு கெட் சம்திங். ஆனால் திருமறை சொல்லுகிறது, உங்களுடைய வசனத்தை கை கொள்கிறவனுக்கு மிகுந்த பலன் உண்டு. அன்பானோடே அதிக பலன் வேண்டுமா? உடைய வியாபாரத்திலே, உடைய தொழிலிலே, உடைய ஊழியத்திலே, உடைய அன்றாட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட குடும்ப ஜீவியத்திலே அதிக பலன் வேண்டுமா?
வசனத்தை நன்றாய் தியானம் பண்ணுங்கள். வசனத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அதாவது இரண்டரை கலந்து விடுங்கள். வசனத்தை படிக்க படிக்க நான் சொல்லுகிறேன், சவாலாய் சொல்லுகிறேன், மிகுந்த பலன், ஊழியத்திலே பலன், குடும்பத்திலே பலன், வாழ்க்கையிலே பலன், உங்கள் தொழிலில் பலன். நீங்கள் எதை செய்தாலும் அதிலே மிகுந்த பலன் உண்டு. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியானால் நீங்கள் செய்வதெல்லாம் மிகுந்த பலன் தர வேண்டுமானால் வசனத்திற்கு முன்னுரிமை தாருங்கள், வசனத்தை படியுங்கள், வசனத்திற்கு வாழ்க்கையிலே முதலிடம் தாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பலன் உண்டு. இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள். அன்பானோட இவர்கள் அனுபவித்திருக்கிறோம், எனவேதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வசனம் என்ன செய்கிறது என்று சொன்னால், 119 சங்கீதம் 103 வசனம். வசனம் என்ன செய்கிறது? 119:103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். வசனம் உடைய வாழ்க்கையிலே இட் சாட்டிஸ்ஃபை யுவர் லைஃப், உடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தும். அன்பானுடைய யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த வேர்ட் ஆஃப் காட். திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்ல பரிடங்களிலே பை த வேர்ட், வித் த வேர்ட் என்ற வார்த்தை வரும். திரையிலே பாருங்கள், இது 9 குறிப்பு. வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் பை த வேர்ட், வித் த வேர்ட். அந்த வார்த்தையினாலே நாம் நாள்தோறும் திருப்தியாக்கப்படுகிறோம். அன்பானுடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு திருப்தி. இந்த உலக திருப்தி இல்லாத ஒரு உலகம், எதிலுமே திருப்தி இல்லை. திருமறை சொல்லுகிறது, காண்கிறதுனாலே கண் திருப்தி ஆவதில்லை, கேட்பதாலே செவி நிரப்பப்படுவதில்லை, பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை. ஆனால் இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வார்த்தை அதாவது உள்ளான திருப்தி, வெளியான திருப்தி. வேதம் சொல்லுகிறது, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். அன்பானுடைய அந்த விழிக்கும் போது என்பது ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. அவர் வசனத்தை கேட்க கேட்க, இதைத்தான் அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 22:16 ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ள காரணம் என்னவென்றால் அவருடைய திருவாய் மொழியை கேட்க, நீதிபரரை தரிசிக்க, அவருடைய திருவுள்ள சித்தத்தை அறிந்து கொள்ள. ஒவ்வொரு நாளும் அன்பானவளே வசனத்தை படியுங்கள். அதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நானே திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதல் குறிப்பு, வசனம் என்ன செய்கிறது? உங்களை பிறப்பிக்கிறது. 2 குறிப்பு, வசனம் உங்களை வளரச் செய்கிறது. 3 குறிப்பு, வசனம் உங்களை சுத்தமாக்குகிறது. 4 குறிப்பு, வசனம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. 5 வசனம் உங்களை பாதுகாக்கிறது. 6 வசனம் ஒன்றிருந்து உங்களை விருத்தி அடை செய்கிறது. 6 வெளிச்சம் தருகிறது. 7 உங்கள் நிலையிலிருந்து உங்களை மாற்றுகிறது. 8 அன்பானுடைய ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை தருகிறது. 9 உங்களை திருப்திப்படுத்துகிறது. நாளிலே தேவன் வசனம் உங்களை திருப்திப்படுத்தும், வாழ்க்கையை மாற்றும், பிரகாசிப்பிக்க செய்யும். உங்கள் வாழ்க்கையை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும். எண்ணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும். கடைசியாக ஆரம்பத்திலே சொன்னேனே, இட் சாட்டிஸ்ஃபைட் யுவர் லைஃப். நாளிலே திருப்தி இல்லையா? திருப்தி இல்லாத வாழ்க்கைக்கு வேதம் சொல்லுகிறது, வசனத்தை படியுங்கள். திரும்புறமையாக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 119 சங்கீதம் 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அது இனிமையானது, அது மதுரமானது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இதை போல ஒரு இனிமை, இதை போல ஒரு மதுரம், அது யாருக்கு தெரியும் என்று சொன்னால் பவுலுடையான் சொல்கிறான், நீதியிலே பழக்கம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது விளங்கும். அன்பர்களே, அந்நியன் அறிய முடியாது. இதை பழக்கப்பட்டவர்களுக்கு நீதியான பலனை தரும். இட் சாட்டிஸ்ஃபைட் யுவர் லைஃப். நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இதோ கடமைக்காக படிக்க வேண்டுமே, படிக்காவிட்டால் தேவன் கோபித்துக் கொள்ளுவாரே? இல்லை, வேதம் படிப்பதனால் வாழ்க்கை மாறும், வேதம் படிப்பதனால் திருப்தி அடையும், வேதம் படிப்பதனால் பரிசுத்தம் உண்டாகும், வேதம் படிப்பதனாலே நீங்கள் பக்தி விருத்தி அடைகிறீர்கள். வேதம் படிக்கும் போது ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். எனவே தினந்தோறும் அன்புக்குரியவளே, வேகமாய் போகிற உலகம், அதிகமான பிஸி போல் இயந்திரமான உலகத்தில் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு முதலிடம் தாருங்கள். இன்றைய சபைகளில் இருக்கிற மிகப்பெரிய துக்கமான நிகழ்ச்சி என்னவென்றால், ஆடலுக்கும் பாடலுக்கும் கூட்டம் வருகிறது, வேத பாடத்திற்கு கூட்டமே வருவதில்லை. வேத பாடமே இல்லை,
காரணம் என்னவென்றால், மக்களுக்கு நாட்டமில்லை. திரும்ப சொல்லுகிறேன், வேதம் உங்களை திருப்தியாக்கும், வேதம் உங்களை பாதுகாக்கும், வேதம் உங்களை பிரகாசிக்க செய்யும், வேதம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், வேதம் நாள்தோறும் உங்களை உயர்த்தும். அது மட்டுமல்ல, நீங்கள் யார் என்பதை நாள்தோறும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும். எனவே அன்பானுடைய ஒவ்வொரு நாளும் வேதத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். வாழ்க்கையில சிறப்பு, வெளிச்சம், பாதுகாப்பு, பெருக்கம், உயர்வு, பரிசுத்தம் அத்தனையும் பெற்று நீங்கள் அனுபவிக்க ஆண்டு உதவி செய்வாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். என் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்திலே மூழ்கியிருப்பேன். தகப்பனே, இந்த நாட்களிலே வேதத்தை அதிகமாய் தியானிக்க, அதனால் ஒரு பாதுகாப்பு, அதனால் ஒரு திருப்தி, அதனால் ஒரு உயர்வு, அதனால் ஒரு முன்னேற்றம், அதனாலே ஒரு தற்பரிசோதனை. ஆண்டவர், வேதத்தை அதிகமாய் வாசித்து அதோடு கூட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சேர்த்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நடத்தும் ஒரு நாளும் வேதத்தில் எங்களோடு பேசும் ஆண்டவரே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார். எஸ் லார்ட், நீர் பேசும் ஆண்டவர், எங்களோடு பேசும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வேதத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்க்கை உயரும், திருப்தி அடைவீர்கள். காட் பிளஸ் யூ.